Hi friends, welcome to PGDR Maths channel. நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா algebra and real analysis. So ரெண்டு சேர்ந்த மாதிரி மாடல் क्वेश्चंस பார்க்க போறோம். First question என்ன அப்படி பார்த்தோம்னா if r of g equal to 7 then the number of subgroups of g is அப்படி கேக்குறாங்க. Option A 2, option B 1, option C 2 power 7, option D என்னன்னா 2 power 7 minus 2 அப்படி கொடுத்திருக்காங்க. பார்ட் ஆஃப் ஜின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதோட ஆர்டர் 7 இருக்குது தென் த நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. 7ன்றது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா ஸோ இப்போ ப்ரைம் நம்பராக வர அந்த குரூப்புக்கு சப் குரூப்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு சப் குரூப் தான் இருக்கும். ஒன்று அந்த குரூப்பாக இருக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னா எம்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு சப் குரூப் தான் இருக்கும், ஒன்று ஜி இன்னொன்று என்ன அப்படின்னா பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டு குரூப் தான் இருக்கும் சப் குரூப்ஸு. அப்போ நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், த ஹோமோமார்பிசம் பை ஃப்ரம் ஜி இன்டு ஜி. ஸோ ஜி இன்டு ஜி பார், த ஹோமோமார்பிசம் பை ஃப்ரம் ஜி இன்டு ஜி பார் இஸ் அன் ஐசோமார்பிசம். இந்த ஹோமோமார்பிசம் பையானது ஜியிலிருந்து ஜி பாருக்கு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிசம் ஆகுது அப்படின்னா இஃப் ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா கே பை ஈக்குவல் டு சிங்கிள் டென்ஸ் அட் இ பார் அப்படின்னு வருது. ஆப்ஷன் பி என்னன்னா கே பை ஈக்குவல் டு சிங்கிள் டென்ஸ் அட் இன்னு இருக்கு. ஆப்ஷன் சி என்னன்னா பை இஸ் ஆண்டு இந்த ஹோமோமார்பிசம் என்ன அப்படின்னா ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி என்ன அப்டேஷன் கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும் பார்த்தோன்னா இந்த ஹோமோமார்பிசம் ஜி இன்டு ஜி பாருக்கு ஐசோமார்பிசம் ஆகுதுன்னா ஸோ அந்த கர்னல் அதாவது கேன்றது என்ன அப்படின்னா கர்னல்னு சொல்லுவோம். ஸோ கே பை ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா ஈன்னு இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கே பை ஈக்குவல் டு இ. ஸோ கர்னல் என்ன இருக்குன்னா ஸோ எம்டி நமக்கு சிங்கிள் டென் செட்டு ஐடென்டி ஆரம்பி இயாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன இருக்குண்ணா ஐசோமார்பிசமாக ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்டு பி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி தென் ஜி ஹேஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பின்றது ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைம் நம்பரு ஸோ ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த குரூப்போடைய ஆர்டரை டிவைட் பண்ணும் அப்படின்றாங்க. தென் ஜி ஹேஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. ஸோ அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா குரூப்பில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டு எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் பியாக இருக்குன்றாங்க. தட் இஸ் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டா ஸோ அது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நமக்கு அதனுடைய அந்த எலமெண்ட்டுடைய ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது எந்த தீரம்? ஆப்ஷன் ஏ கேலே தீரம், ஆப்ஷன் பி காஷிஸ் தீரம், ஆப்ஷன் சி ஃபெர்மாட்ஸ் தீரம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் எபோ அப்படின்றாங்க. அப்போ இது என்ன தீரம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்தமாதிரி தீரத்தை வந்து டைரெக்டாக ஒரு கொஷின் வரும். சரி இது என்ன தீரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி காஷிஸ் தீரம்னு வரும். ஸோ இது எந்த தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா காஷிஸ் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். இஃப் பி இஸ் ப்ரைம் நம்பர் அண்ட் பி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி தென் ஜி ஹேஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பி. ஸோ ஒரு எலமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் பியாக இருக்கும்ன்றாங்க. அந்த தீரம் என்ன தீரம் அப்படின்னா காஷிஸ் தீரம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீரோ இஸ் எ மேக்சிமல் ஐடியல் இன். ஆப்ஷன் ஏ ஃபீல்டு, ஆப்ஷன் பி இன்டெக்ரல் டொமைன், ஆப்ஷன் சி ரிங், ஆப்ஷன் டி எனி கம்யூட்டேட்டிவ் ரிங். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்றது சிங்கிள் செட் எலமெண்ட்டு. ஸோ அப்போ சிங்கிள் டன் செட் எலமெண்ட்டு ஜீரோன்றது மேக்சிமல் ஐடியலாக எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஜீரோன்ற சிங்கிள் எலமெண்ட்டு மேக்சிமல் ஐடியல் அப்படின்னு எதில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மேக்சிமல் ஐடியல் இன் ஃபீல்டு இன்டெக்ரல் டொமைன் ரிங் ஸோ எனி காம்படேட்டிவ் ரிங் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இந்த ஜீரோன்றது மேக்சிமல் ஐடியலாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஃபீல்டில் தான் இருக்கும். ஃபீல்டில் தான் ஜீரோன்றது மேக்சிமல் ஐடியலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபீல்டு. ஸோ அப்போ ஃபீல்டில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீரோன்றது மேக்சிமம் ஐடியலாக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் வி ஈக்குவல் டு ஆர் பவர் த்ரீ அண்டு
If T belongs to A of V, has all its characteristic roots in R, then T satisfies a polynomial in R of X of degree. Option A less than 3, option B greater than 3, option C 3, option D none. என்ன சொல்றாங்க அவங்க பார்த்தா க்வெஸ்சன்ல ஸோ வின்றது எப்படி இருக்குது அவங்க பார்த்தா ஆர் பவர் த்ரீயா இருக்குது அண்டு டி பிளாங்ஸ் ஏ ஆஃப் வின்னு இருக்குது ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ரூட்ஸ் இன் ஆர் எப்படி இருக்குது அவங்க பார்த்தா டிஏ சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டி சாட்டிஸ்ஃபைஸ் அந்த டி எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த டி வந்து சாட்டிஸ்ஃபைஸ் தான் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ டிகிரின்னு கேட்குறாங்க அதாவது என்னென்னா வின்றது ஆர் ஆர் பவர் த்ரீல இருக்குது டீன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டீன்றது சாட்டிஸ்ஃபைஸியாக பாலினாமியலாக ஃபார் ஆஃப் எக்ஸ் ஸோ இந்த ஆர்கியூபில் இருக்கிற ஒரு பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றாங்க ஆஃப் டிகிரி ஸோ எந்த டிகிரியில் இருக்கிற பாலினாமியில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்குறாங்க அதான் க்வெஸ்சனு ஆப்ஷன் ஏ லெஸ் தென் த்ரீ ஆப்ஷன் பி கிரேட்டர் தென் த்ரீ ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஈக்குவல் டு த்ரீன்னு வரும் ஆப்ஷன் டி நன்னா எபோ அப்படின்னு வருது ஸோ அப்போ ஆர் கியூப்னு இருந்துச்சுன்னா டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆர் அந்த டிகிரி த்ரீ இருக்கிற அந்த பாலினாமியல் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் K is a normal extension of F and extension KF equal to 5 then order of G of K, F is option A less than 5, option B greater than 5, option C 5, option D order of K அப்படின்னாங்க இப்போ க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அப்போ கேன்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்ல இருக்குது அப்போ இது எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு வந்து போச்சு அண்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கேஎஃப் ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபைவாக இருக்குது தென் ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் கே ஆஃப் எஃப் இஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டோட ஆர்டர் கேட்குறாங்க அது என்னவாக இருக்கும்னு லெஸ் தென் ஃபைவ் இங்கே ஃபைவ்னு இருக்கிறதால இங்கே கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஃபைவா கிரேட்டர் தென் ஃபைவா அல்லது ஈக்குவல் டு ஃபைவா இல்லை ஆர்டர் ஆஃப் கேவாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா கேன்றது நார்மல் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கேஎஃப் ஈக்குவல் டு ஃபைவ் வர்றதால இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆன்சரும் இதனுடைய ஆர்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபைவ் ஆதார் இருக்கும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் கே கமா எஃப் இஸ் ஃபைவ் அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பி இஸ் ஏ பிரைம் நம்பர் த டிகிரி ஆஃப் த ஸ்பிரிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன் இன் கியூ விஸ் ஆப்ஷன் ஏ பி ஆப்ஷன் பி பி மைனஸ் ஒன் ஆப்ஷன் சி பி ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் டி பி ஸ்கொயர் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பின்றது ஒரு ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட்டிங் ஃபீல்டில் ஸோ அந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு பி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் ஒன் ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா க்யூவில் இருக்குன்றாங்க அப்போ அந்த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா க்யூ ரேஷனல் நம்பரில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன கேட்குறாங்கன்னா த டிகிரின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ இதனுடைய டிகிரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதனுடைய டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பி ஆப்ஷன் பி பி மைனஸ் ஒன் ஆப்ஷன் சி பி ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் டி பி ஸ்கொயர் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பின்றது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்குது ஸ்பிரிட்டிங் ஃபீல்டாக இருக்குது ஸோ அதனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா டிகிரின்றது ப்ரைம் நம்பர் மைனஸ் ஒன்னு வரும் தட் இஸ் பி மைனஸ் ஒன் P மைனஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ ப்ரைம் நம்பராக இருந்தால் பி மைனஸ் ஒன் இது வேறு நம்பராக தான் ஸோ ப்ரைம் நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபை ஆஃப் என்னு அப்படின்னு வரும் இப்போ ப்ரைம் நம்பர்னு வரக்குள்ள நம்ம ஆன்சர் என்ன வருதுன்னா பி மைனஸ் ஒன் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ப்ரைம்னா பி மைனஸ் ஒன் ஸோ அனதர் நம்பர்னா ஃபை ஆஃப் என்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ப்ரைம் நம்பர்னா பி மைனஸ் ஒன்னு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் Every Cauchy sequence of a points in M is convergent in M, then M is... என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி காஷி சீக்வன்ஸ் பாயிண்ட்ஸ் இன் எம் ஸோ காஷி சீக்வன்ஸில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எம்மில் இருக்குன்றாங்க ஒவ்வொரு காஷி சீக்வன்ஸில் இருக்க பாயிண்ட்ஸும் எதில் இருக்குது எம்மில் இருக்குன்றாங்க
ஸோ அந்த எம்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கன்வர்ஜென்ட் ஆஃப் எம்லேயே இருக்குதுன்றாங்க. தம் எம் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காஷியஸ் சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு காஷியஸ் சீக்வன்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸும் எம்மில் இருக்குது. அந்த எம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கன்வர்ஜென்ட் இன் எம்லேயே இருக்குது. தென் எம் இஸ் ஆப்ஷன் ஏ கனெக்டட், ஆப்ஷன் பி கம்ப்ளீட், ஆப்ஷன் சி காம்பேக்ட், ஆப்ஷன் டி டோட்டலி பவுண்டட் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி காஷியஸ் சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எம் இஸ் கன்வர்ஜென்ட் இன் எம், தென் எம் இஸ் கம்ப்ளீட். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்வர்ஜென்டாக இருக்கல, இது கன்வர்ஜென்டாக இருக்கல, அது எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட், ஆப்ஷன் பி கம்ப்ளீட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்ரி நெய்பர்ஹுட் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் ஏ அல்லது ஏ, ஆப்ஷன் ஏ க்ளோஸ் செட், ஆப்ஷன் பி ஓப்பன் செட், ஆப்ஷன் சி பை, ஆப்ஷன் டி ஹாஃப் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்ரி நெய்பர்ஹுட், இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ கமா பி எடுத்துக்கிறோம், நடுவில் சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சே சிக்கு நெய்பர்ஹுட் என்ன வரும்னா இப்படி வரும். இந்த நெய்பர்ஹுட்ன்றது எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ எதில் மெட்ரிக்ஸ் பஸ்ஸில் இந்த நெய்பர்ஹுட் சியோடைய நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது. அப்போ எவ்ரி நெய்பர்ஹுட், ஏதாவது ஒவ்வொரு நெய்பர்ஹுட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோஸ்ட் செட்டாக இருக்குமா, ஓப்பன் செட்டாக இருக்குமா, பையாக இருக்குமா, ஹாஃப் ஓப்பன் செட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஏ கமா பிக்குள்ளே ஒரு சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் நெய்பர்ஹுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நெய்பர்ஹுட் எப்படி இருக்குது, ஓப்பனாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி ஓப்பன் செட். தட் இஸ் எவ்ரி நெய்பர்ஹுட் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் அண்ட் ஓப்பன் செட், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இஃப் எக்ஸ் இஸ் ரேஷனல், ஜீரோ இஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல். ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட், கண்டினியூஸ் ஒன்லி ஆன் ஜீரோ கமா ஒன். நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப் ஆர்லேருந்து ஆர்கே டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது எஃப் ஆஃப் எக்ஸ்னு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரேஷனல் இருந்தால் வேல்யூ ஒன்று, இரேஷனல் இருந்தால் வேல்யூ ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனு கண்டினியூஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸாக இருக்குமா, அல்லது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குமா, நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்டாக இருக்குமா, இல்லை கண்டினியூஸ் ஒன்லி ஆன் ஜீரோ கமா ஒன்னாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனலாக இருந்தால் வேல்யூ ஒன்று, இரேஷனல் இருந்தால் வேல்யூ ஜீரோ அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஒன்றுக்கும் ஜீரோ தான் வருது. ஸோ அதே நம்பர்ஸ்லாம் வரல, ஒன்று ஜீரோ, ரேஷனல் இருந்தால் ஒன் மட்டும் தான் வரும், இரேஷனல் இருந்து ஜீரோ மட்டும் தான் வரும். அப்படி வரக்குள்ள ஸோ இந்த கேசஸ் இந்த எஃப்எஃப்எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டினியூஸாக இருக்குமா? ஸோ அப்போ கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்காது. ஸோ கண்டினியூஸாக இல்லைனா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வராது. இப்போ கண்டினியூஸ் இல்லை சொல்கிறதால இந்த பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்காது. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட். ஏன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் தான் வருது. ஸோ அப்போ கண்டினியூஸ்னால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஆகாது. அப்போ திஸ் ஃபங்க்ஷன் எஃப்எஃப்எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எனி பாயிண்ட், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், The set of all real numbers R is option A bounded, option B closed, option C compact, option D என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படி ரியல் நம்பர்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி சொல்லலாம். இந்த ரியல் நம்பர்ஸ் பவுண்டடாக இருக்குதா, க்ளோஸ்டாக இருக்குதா, காம்பாக்டாக இருக்குதா, நன் ஆஃப் திசியபோன்னு கேட்குறாங்க. ரியல் நம்பர்ஸ் ஆர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு, ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும். நண்பர் ஒருத்தவங்க கேட்டாங்க, எந்த புக்கிலுமே இந்த இடத்துல க்ளோஸ் இன்டர்வல் போடல சார், நீங்கள் ஏன் சார் க்ளோஸ் இன்டர்வல் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேசஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ரியல் நம்பர்ன்றது எப்படி இருக்கும்னா ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும். நம்ம எப்போதுமே ஓப்பன் இன்டர்வல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ரியல் நம்பர் ஆர்ன்றது எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே ரியல் நம்பர் ஆர் இஸ் க்ளோஸ்ட் அஸ் வெல் அஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன். அப்போ ரியல் நம்பர் ஆர்ன்றது எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா க்ளோஸ்டு, பட் ஆர்ன்றது என்ன ஓப்பனாகவும் இருக்கும். சப்போஸ் க்ளோஸ்ட் எடுத்துகிட்டு ஓப்பன் கேட்டால் ஓப்பன் கொடுக்கணும்.
அப்ப ரியல் நம்பர் ஆர் என்றது போத் ஓபன் அண்ட் க்ளோஸ்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என் அண்ட் லெட் எஃப் பி என் ஓபன் கவரிங் ஆஃப் ஏ, தென் தேர் இஸ் ஏ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் விச் இஸ் ஆல்சோ கவர்ஸ் ஏ இஸ். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏன்றது ஒரு சப்செட் எடுத்துருக்காங்க எதுனா ஆர் பவர் என்ல, எஃப்ன்றது என்னன்னா ஒரு ஓப்பன் கவரிங் எடுத்துக்கிறாங்க, இதில் ஏல எடுத்துக்கிறாங்க, ஏன்றது சப்செட்டாக இருக்குது, ஏவில் ஒரு ஓப்பன் கவரிங் எடுத்துக்கிறாங்க. தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப் விச் இஸ் ஆல்சோ கவர்ஸ் ஏ. அதாவது நமக்கு என்னென்னா கவுண்டபிள் சப் கலெக்ஷன் இதில் வருதுன்னா எஃப்ல வருது, ஸோ அது எப்படின்னா அது ஏவை கவர் பண்ணுது அப்படின்னு வருது. ஸோ இந்த தேரத்துக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன் ஏ ஹெயின் போரல் தேரம், ஹெயின் போரல் கவரிங் தேரம், ஆப்ஷன் பி என்ன பதினா லிண்டல் ஆஃப் கவரிங் தேரம், ஆப்ஷன் சி வேஸ்டாஸ் தேரம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி சியபோ. அப்போ இது என்ன தேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா லிண்டல் ஆஃப் கவரிங் தேரம் தான் சொல்லுது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், லிண்டல் ஆஃப் கவரிங் தேரம். லிண்டல் ஆஃப் கவரிங் தேரம்ன்றது இதுதான், ஏ சப்செட் ஆஃப் ஆர் பவர் என் அண்ட் லெட் எஃப் பி அன் ஓப்பன் கவரிங் ஆஃப் ஏ, தென் தேர் இஸ் எ கவுண்டபிள் சப் கலெக்ஷன் ஆஃப் எஃப். எஃப்ன்றது ஓப்பன் கவரிங் சொல்லிட்டாங்க, எஃப்குள்ளேயே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் சப் கலெக்ஷன் இருக்குது, எடுத்துட்டோம்னா விச் இஸ் ஆல்சோ கவர்ஸ் ஏ, அது அந்த சப் கலெக்ஷனும் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவை கவர் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லிண்டல் ஆஃப் கவரிங் தேரன்னு வரும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.